السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صلى الله عليه وسلم அவங்க சொன்னாங்க, தஃப்தரிகு உம்மத்தி அலா சலாசிம் வ சபஈன், என்னுடைய உம்மத்தினர்கள் 73 பிரிவினர்களாக பிரிவார்கள், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும். அந்த கூட்டம் எது? சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, மா அன அலைஹி வா சஹாபி, நான் எந்த பாதையில் செல்கின்றேனோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்த நன்மக்கள், எனது தோழர்கள் எந்த பாதையிலே செல்கிறார்களோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்த நன்மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பாதையை நாம் எடுத்ததால் தான் அஹ்லு சுன்னா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க சென்ற பாதையை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதான் அஹ்லு சுன்னா. எனது தோழர்களும் சென்ற பாதைன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் ஜமாஅத். சஹாபா பெருமக்கள்ங்கிற ஜமாத்தையும் நாம் பின்பற்றக்கூடியவர்கள். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், சொர்க்கத்துக்குரிய கூட்டம் எதுவென்று சல்லதாசனம் அடையாளம் காட்டும் போது குர்ஆனையும் ஹதீதையும் பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிறோங்க, இன்னைக்கு எல்லா கூட்டமும் சொந்தம் கொண்டாடும், நாங்க தான் அந்த கூட்டம். தீர்க்க தரிசனமாக சொல்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள் அல்லவா சல்லதாசனம் அவர்கள். அதனால இந்த குர்ஆதீஸ் பின்பற்றவங்கன்னு சொல்லாம கரெக்டா சொன்னாங்க, நான் சென்ற பாதை எனது தோழர்கள் சென்ற பாதைன்றாங்க. இன்றைக்கு உறுதியாக சொல்ல முடியும், சுன்னத் வல் ஜமாத்தினர் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அருமை தோழர்களையும் பின்பற்றக்கூடியவர்கள். ஏன் நமக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு வஹாபியெல்லாம் சொல்றாங்க சஹாபா பெருமக்கள் எல்லாம் பின்பற்ற அவசியம் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. தெளிவாகி போச்சு, அவங்க சொர்க்கத்துக்குரிய கூட்டம் அல்ல அப்படிங்கறது தெளிவாகி போச்சு. நம்ம சொல்றோம் சஹாபா பெருமக்களை பின்பற்றாண்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க சஹாபா பெருமக்களையும் பின்பற்ற வேண்டியதானே ஹதீஸ்ல வந்திருக்கேன்னு கேட்டா, அதெல்லாம் லைஃபான ஹதீஸ். லைஃபான ஹதீஸா? லைஃபான ஹதீஸ் சொன்னா முதன் முதலாக நீங்கள் நெஞ்சிலிருந்து கையை எடுக்க வேண்டும் தொழுகையில, ஏன்னா அது பக்கா லைஃபான ஹதீஸ். நெஞ்சு மேல கை கட்டிக்கிட்டு நீங்க லைவ் சொல்றீங்கள, அந்த ஹதீஸ் சஹீன்னு நிரூபிக்க முடியுமா? ஆதாரபூர்வமான ஹதீஸா நிரூபிக்க முடியுமா? அது பலவீனமான ஹதீஸ்ல, ஏன்னா அந்த அறிவிப்பாளர் வரிசையில முஹம்மல் என்பவர் இடம்பெறுகிறார். இந்த ஹதீஸ் இருக்கிற இப்னு ஹுசைமாங்கிற கிதாபிலேயே பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் பலவீனமானது, ஏன்னா அறிவிப்பாளர் வரிசையில முஹம்மல் என்பவர் வருகிறார், அவர் செய்யுல் ஹஃபிஸ், மனன சக்தி சரியில்லாதவர். எந்த கிதாபிலேருந்து இந்த ஹதீஸ் எடுக்கிறாங்களோ பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, இது பலவீனமானது. பலவீனமான ஹதீஸை எடுத்துக்கிட்டு நெஞ்சில கையை கட்டிக்கிட்டு நீங்க சொல்றீங்கல, பலவீனமான ஹதீஸா இருக்குது, சஹாபா பெருமக்கள் பின்பற்றதெல்லாம் அதெல்லாம் பின்பற்ற மாட்டோம், இப்படி சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது உங்களுக்கு? இது பலவீனமானதுதான். இதே ஹதீஸ் அகமதுல வருது, அதனால நாங்க கட்டுறோம், அது இதுவரை மோசமாவில இருக்குது என்ன நினைச்சுக்கிற நம்மளா போய் கிட்டாவ பார்க்க மாட்டோம் நினைச்சுக்கிறது. அந்த அதுல பார்த்தா குபைசா என்பவர் இடம்பெறுகிறார், சிமாக் என்பவர் இடம்பெறுகிறார். அப்படியானால் மிகவும் பலவீனமான ஹதீஸா அது இருக்கிறது. நம்ம பல தடவை அறிவிச்சிருக்கிறோம், நெஞ்சுக்கு மேல கை கட்டுற ஹதீஸ ஆதாரபூர்வமானது நிரூபிச்சுட்டா 100,000 ரூபாய் பரிசு. 9 மாசம் ஆச்சு நாங்க நோட்டீஸ் போட்டு கோயம்புத்தூர்ல போட்டோம், அது தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 10 கேள்வி வச்சிருக்கிறோம், இந்த 10 கேள்வியில ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லிட்டாக்க 100,000. அப்ப 10க்கும் சொல்லிட்டா 10,000 ரூபாய். 9 மாசம் போய் போச்சு, இன்னும் வரல. அந்த 10 கேள்வியில ஒன்னுதான் நெஞ்சு மேல கை கட்டுறது, சைஹானது ஆதாரபூர்வமானதுன்னு சொன்னா நிரூபிச்சது பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே. அப்ப நல்லா தெரியுது பலவீனமான ஹதீஸ் சொல்லி. நீங்க என்ன சொல்றது, சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற வந்த ஹதீஸ் எல்லாம் பலவீனமானது, அதை நாங்க எடுக்க மாட்டோம். சரி, ஒரு பேச்சுக்கு பலவீனமானது எடுக்கல. அல்ல குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்ல, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் முஹாஜிர் தோழர்கள், வல்லதீன தபஊஹும் பிஹசானின், அந்த தோழர்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தினான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள். வஅஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், இறைவன் இந்த மக்களுக்காக சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான், அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. காலிதீன ஃபீஹா அபதா, இந்த மக்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக எக்காலமும் இருப்பார்கள். லாலிக்கல் ஃபௌஸுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி.
நெடிய வசனத்தில் சகாபா பெருமக்களை பின்பற்றினால் இறைவனுடைய திருப்தி கிடைக்கிறது, சொர்க்கம் கிடைக்கிறது, அதுதான் மகத்தான வெற்றி. இத்தனையும் இறைவன் சொல்லி இருக்கின்ற போது சகாபா பெருமக்கள் நாங்கள் பின்பற்ற மாட்டோம்னு சொன்னா மறுமையில் இறைவன் கேட்கிறான்னு வச்சுக்கிறோங்க, ஏன் எனது தூதருடைய தோழர்களை எல்லாம் பின்பற்றல? உடனே சொல்லுவாங்க அந்த அதீதெல்லாம் பலவீனமானது, அதனால நாங்க விட்டுட்டோம். அப்ப அல்லாஹ் கேட்பான், சரி அது பலவீனமானதுன்னு வச்சுக்கிடுவோம், நான் என்னோட குர்ஆன்ல சொன்ன சஹாபா பெருமக்களை எல்லாம் பின்பற்றனா அதுதான்ப்பா மகத்தான வெற்றின்னு சொல்லி அந்த ஆயத்தை நீ எந்த லைஃப்ல போய் சேர்த்த, ஏன் பின்பற்றல அப்படின்னு கேட்டா இந்த வஹாபிகள் இறைவனத்தில் என்ன பதில் சொல்வார்கள்? இன்னொரு தடவை இந்த உலகத்துக்கு வர முடியுமா? இறைவனை தெரியாதனமா அப்படி போயிட்டேன், இன்னொரு தடவை அனுப்பு உலகத்துக்கு, நான் அனுசுனாவல் ஜமாத்தில் இருந்துட்டு கரெக்டா வர்றேன் அப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கிறான்னு வச்சுக்கிறேங்க, அல்ல அனுப்பி வைப்பானாங்க. ஒரு தடவை தானங்க, ஒரு சான்ஸ், இதை ஒழுங்கா பயன்படுத்தலன்னு சொன்னா அவரை யாரு பாதுகாக்கிறது? இன்னும் யாருடைய சொல்படி கேட்டுக்கிட்டு இவங்க போறாங்களோ அவங்களா வந்து பாதுகாக்க போறாங்க, கை கொடுத்து அவங்க நிலையை என்னன்னு மறுமையில அவங்களுக்கே தெரியாது. அப்ப இன்னொரு ஆளை எப்படி பாதுகாப்பாங்க அவங்க? அல்ல தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் பின்பற்ற மாட்டோம், அது சம்பந்தமானதுதான் பலவீனமானது. இந்த பலவீனமானதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு இன்னொன்னு நினைவூட்டுறேன், சிறுவல்ல விவாதம் நடந்துச்சு, சில பேர் சொல்லுவாங்க இவங்க மேடையில்தான் பேசிட்டு போவாங்க, நேரடியாக இருந்தா நாங்கள் பதில் கொடுப்போம் அப்படின்னு சில பேர் சொல்றது. சிறுவல்ல விவாதம், நாங்க எங்கிட்ட இருக்கிறோம், எது தரப்புல வஹாபியில இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த தமிழகத்துல முக்கியமான சொல்றாங்கல்ல, அவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு கேள்வி வச்சோம், நீங்க வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ தான் எடுத்துக்கொள்வோங்கிறீங்களே, ஊரு ஃபுல்லா ஒரு ஹதீஸ சொல்லிக்கிட்டே வர்றீங்க, மதுவாப்பு வேண்டாம், குர்ஆன் ஹதீஸ தான் பின்பற்றணும் அப்படி மேடைகள் தோறும் விளங்குகிறீர்கள், ஏடுகள் தோறும் எழுதுகிறீர்கள் அப்படிங்கிற ஹதீஸ சொன்னோம். கரத்து பீக்கும் அம்ரேன், உங்களிடம் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், சலதாசன் சொன்னது, பட்டுப்பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு கால் நீங்கள் வழிநட மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லா, இறைவனுடைய வேதம், ஒரு சுன்னத் ரசூலிஹி, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வழிமுறை. இந்த ஹதீஸ் எல்லாரும் சொல்றீங்கல்ல, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்பதை இந்த மன்றத்திலே நிரூபிக்க வேண்டும் என்று விவாதத்தினுடைய தொடக்கத்திலே வைத்தோம். காலையில தொடங்கிய விவாதம் இரவு தான் முடியுது. அப்ப நாங்க மறந்துட்டோம், இல்லன்னா சொல்லிருப்போம், செப்பக்கட்டு கட்டுவான்னு சொல்லிதான் இடையில இடையில் நினைவூட்டணும். நான் இப்படி ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம், இது வரைக்கும் பதில் சொல்லல, உப்பா சொல்லுங்க, இரவுதான் முடிகிறது, அது வரைக்கும் சொல்ல முடியவில்லை. அந்த ஹதீஸ் சஹீஹானது, ஆதாரபூர்வமானது என்று நிரூபிக்க முடியவில்லை, அன்றைக்கும் முடியவில்லை, இன்றைக்கும் முடியவில்லை, இனி என்றைக்கும் முடியாது, ஏன்னா அது பலவீனமான ஹதீஸ். அப்போ மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? பலவீனமான ஹதீஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அவங்க கரெக்டா இருக்கணும்ல அதுல. இப்ப இதுவும் பலவீனமான ஹதீஸ், நெஞ்சில கை கட்ட பலவீனமான ஹதீஸ், விரல் அசைக்கிறது பலவீனமான ஹதீஸ். அது ஆசிம் இபின் குலைப் என்பவர் இடம் பெறுகிறார், விரல் அசைத்தல்ல. இபின் முதைனிங்கிற ஹதீஸ்களை வல்லுநர் சொல்கிறார், ஆசிம் இபின் குலைப் இடம் பெறுகின்ற அந்த ஹதீஸ் எடுக்கக்கூடாது என்கிறார். அதை வச்சுக்கிட்டு விரல் ஆட்டுறது செய்யறதெல்லாம் லாய்பான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ். மத்தவங்க மட்டும் சொல்றது நீங்க பலவீனமான ஹதீஸ கொண்டு வரீங்களே அப்படிங்கறது, இது என்னது ஆளுக்கு நியாயம்? எதிலும் நிலை இல்லாதவர்கள் இந்த வஹாபிகள்.